Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah. Ashhadu an la Ashhadu anna Muhammadar Rasulullah. Ashhadu anna Muhammadar Rasulullah. Hayya ala Hayya ala salaam. Hayya ala Hayya ala al-falah. Allahu Akbar. La ilaha illallah. Assalamu alaikum warahmatullah. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله
Amma ba'du fa'auzu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Ar-Rahmanir Rahim. Maliki Yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladhina an'amta 'alayhim. Ghayril maghdubi 'alayhim. ومثل الذين ينفقون أموالهم ابتغاء مرضات الله وتثبيتا من أنفسهم كمثل جنة بربوة أصابها وابل فآتت أكلها ضعفين فإن لم يصبها وابل فطل والله بما تعملون بصير. اور ان لوگوں کی مثال جو اپنے اموال اللہ کی رضا چاہتے ہوئے اور اپنے نفوس کو سبات دینے کے لیے خرچ کرتے ہیں ایسے باغ کسی ہے جو اونچی جگہ پر واقع ہو اور اسے تیز بارش پہنچے تو وہ بڑھ چڑھ کر اپنا پھل لائے اللہ تیز بارش نہ پہنچے درتی پیروم تنگلے تنگلے اردی پڑتی گلوم سلو سی ببرین ادارنم உயரமான இடத்தில் உள்ள ஒரு தோட்டத்திற்கு ஒப்பானது. அதன் மீது பெருமழை பொழிகின்ற போது அது தனது கனியை இருமடங்காக தருகின்றது. மேலும் அதன் மீது பெருமழை பெய்யவில்லை ஆயினும் மிகவும் குறைவான மழையே அதற்கு போதுமானது. நீங்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஹஸரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆனின் வடிவில் இறங்கிய இறுதி வேதத்தின் மீது ஒவ்வொரு அகமதியும் நம்பிக்கை கொள்கின்றார். மேலும் அதனுடைய ஒவ்வொரு கட்டளையும் செயல்பட தகுந்தது என்ற நம்பிக்கையில் இன்று உலகில் வசிக்கக்கூடிய அகமதியத்தை புரிந்த ஒவ்வொரு அகமதியும் நிலை நிற்கின்றார். அதன் திருக்குறானின் ஒவ்வொரு கட்டளையின்படி செயல்படுவது ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் கடமையானதாகும். மேலும் ஒவ்வொரு நம்பிக்கையாளரையும் உண்மையான நம்பிக்கையாளராக அது ஆக்குகின்றது. மேலும் இறை வழியில் பொருள் தியாகம் செய்வது என்பதும் இறைவனின் கட்டளைகளில் ஒரு முக்கிய கட்டளையாகும். இது தொடர்பாக திருக்குறானின் சூரா அல் பக்ராவின் ஆரம்ப வசனங்களிலேயே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். திருக்குறான் இரையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி வழங்கக்கூடியதாகும். எவர்கள் யஹ்மினூன பில் காயிப் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்களோ, மேலும் யுகைமூன சலாத தொழுகையை நிலைநாட்டுவார்களோ, வமிமா ரசக்னாஹும் யுன்ஃபிகூன் தமக்கு வழங்கப்பட்டவற்றிலிருந்து எவர்கள் செலவு செய்வார்களோ அவர்களே நம்பிக்கையாளர்கள். ஆக இறையச்சம் உடையவராக ஆகுவதற்கும் திருக்குறானிலிருந்து நேர்வழியை பெறுவதற்கும் இந்த மூன்று விஷயங்களும் அவசியமாகும். இதில் நான் கூறியது போன்று அல்லாஹின் வழியில் செலவிடுவதும் ஒன்றாகும்.
அடுத்து சூர பக்ராவின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பல்வேறு இடங்களில் பல்வேறு கோணங்களில் பொருள் தியாகம் பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. இதே போன்று திருக்குறானின் இன்னும் பல்வேறு இடங்களிலும் பொருள் தியாகம் பற்றி குறிப்பு வருகின்றது. ஆக ஒரு அகமதி முஸ்லிம் பொருள் தியாகத்தின் முக்கியத்துவத்தை புரிந்தவராக இருக்கின்றார். மேலும் இந்த போதனையின்படி செயல்பட்டவாறு தியாகங்கள் செய்த பிறகு ஒருவர் நேரடியாக இறைவனின் அசாதாரண ஆட்களை காணும்போது அந்த பொருள் தியாகம் மற்றும் இறை இருப்பின் மீதும் இஸ்லாத்தின் உண்மையின் மீதும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மைத்துவத்தின் மீதும் அவருக்கு நம்பிக்கை மேலும் உறுதியாகி விடுகின்றது. நான் ஓதிய வசனத்தில் கூட அல்லாஹுவின் வழியில் செலவிடுவதல் தொடர்பாகத்தான் கூறியிருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹின் வழியில் செலவிடக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் தங்களது செல்வத்தினை வெளிப்படுத்துவதை விரும்பவில்லை. அவர்கள் பிறரின் மீது உபகாரம் செய்கின்ற எண்ணத்தில் அவர்கள் செலவு செய்வதில்லை, மாறாக அல்லாஹுவின் திருப்திக்காக அவர்கள் செலவிடுகின்றார்கள். தங்களிடையே உள்ள ஏழைகளை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் செலவிடுகின்றனர். ஜமாத்தினை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் இறை வழியில் செலவிடுகின்றார்கள். மேலும் தமது ஈமானை வலுப்படுத்துவதற்காக அவர்கள் இவ்வாறு செலவிடுகின்றார்கள். அல்லாஹுவின் திருப்தியை விரும்புவது மேலும் தமது மக்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் போன்றவை நல் இயல்பு கொண்ட ஒவ்வொருவருக்கும் இருக்கும். நல் இயல்பு கொண்டவருக்குத்தான் அந்த எண்ணம் இருக்கவும் முடியும். தீய இயல்பு கொண்டவரிடத்தில் இந்த விருப்பம் இருக்க முடியாது. சுய நலத்திலிருந்து விலகி எவர்கள் சிந்திக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த எண்ணமும் ஆசையும் இருக்கும். எனவே எவர்கள் சுயநலத்திலிருந்து விலகி சிந்திக்கின்றார்களோ அல்லாஹுவின் திருப்தியை பெறுவதற்கு விருப்பமுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் பகட்டிற்காக செலவு செய்ய மாட்டார்கள். பிறன் மீது உபகாரம் செய்து விட்டோம் என்று சுட்டிக்காட்டும் விதத்திலும் அவர்கள் செலவு செய்ய மாட்டார்கள். இதுபோன்ற பொருள் தியாகத்தில் செல்வந்தர்கள் மாத்திரம் பங்கு பெறுவதில்லை, அதில் ஏழைகளும் பங்கு பெறுகின்றனர். ஏழைகளும் அல்லாஹின் திருப்தியை பெற வேண்டும் என்று ஆசை கொண்டவராக இருக்கின்றார்கள். பொதுவாக பணக்காரர்களை விட அல்லாஹின் திருப்தியை பெற வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்கள் ஏழைகளாகத்தான் இருக்கின்றார்கள். நபிமார்களின் ஜமாத்துகள் உருவாகும் போது அதில் பெரும்பான்மை ஏழைகளாகத்தான் இருக்கின்றனர். இந்த ஏழ்மைக்கிடையிலும் தமது சகோதரர்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்கின்றனர். மேலும் ஜமாத்திற்கும் அவர்கள் என்றவரை தோன்றாற்றுகின்றனர். மேலும் ஜமாத்தினை வலுப்படுத்துவதற்காகவும் முயற்சி செய்கின்றனர். தனிநபர் அளவில் ஒருவர் மற்றொருவரை உறுதிப்படுத்துகின்ற உயர்தரமான முன்னுதாரணம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யப்பட்ட போது அதில் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களிடத்தில் நமக்கு தென்படுகின்றது. அன்சார்கள் முஹாஜிரீன்களை அவர்களின் கால்களில் நிலைநிறுத்த நிகரற்ற தியாகங்கள் செய்தனர். அடுத்து ஜமாத் அளவிலும் சஹாபாக்களின் தியாகங்களே நமக்கு தென்படுகின்றன.
அசர நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோக்கத்திற்காக சந்தாக்கள் கொடுக்கும்படி கூறிய போதெல்லாம் தங்களிடத்தில் இருந்ததையெல்லாம் அவர்கள் அல்லாஹுவின் வழியில் சிறந்த முறையில் அல்லாஹின் வழியில் அவர்கள் கொடுத்து விடுவார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தில் செல்வந்தர் ஏழை இருவருக்கும் அல்லாஹின் வழியில் செலவிடுவதற்கு கவனம் ஊட்டியிருக்கின்றார். நீங்கள் அல்லாஹின் வழியில் செலவிட்டால் தத்தமது ஆற்றலுக்கேற்ப நீங்கள் என்ன செலவிடுகிறீர்களோ அதற்கு இரண்டு மடங்கு நற்கூலி உங்களுக்கு கிடைக்கும் என அல்லாஹ் கூறியிருக்கின்றான். தூய எண்ணத்துடன் அல்லாஹுவின் திருப்தியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லாஹின் வழியில் என்ன செலவிட்டாலும் இறைவன் நிச்சயமாக அதற்கு கூலி வழங்குவான் என அல்லாஹ் ஏழைகளுக்கு ஆறுதல் வழங்கியிருக்கின்றான். இது தொடர்பாக அல்லாஹ் திருக்குறானில் மற்றொரு இடத்தில் 200 மடங்கு அல்லது அதைவிட அதிகமாக நற்கூலி வழங்குவதாக கூறியிருக்கின்றான். இங்கு பெரிய தொகை பெரிய பொருள் தியாகங்கள் தான் ஒப்புக்கொள்ளப்படும் என்று எந்த ஒரு நிபந்தனையும் வைக்கப்படவில்லை. மாறாக அல்லாஹ் ஒப்புக்கொள்வது என்பது உண்மையான தியாகங்களின் உணர்வை தான். இன்னும் கூற போனால் ஒவ்வொரு அமலின் நீயத்தை தான் அல்லாஹ் ஒப்புக்கொள்கின்றான். சில நேரத்தில் பெரிய பொருள் தியாகங்களை விட சிறிய பொருள் தியாகங்கள் அதிக அந்தஸ்தை பெற்றுவிடுகின்றன. ஒரு ஹதீஸில் வருகின்றது, ஹஸ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு தர்ஹம் 100,000 தர்ஹமை விட மிக மகத்துவம் மிக்கதாக்கிவிட்டது. சஹாபாக்கள் அது எப்படி என்று கேட்டார்கள். அஸ்ரத் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு நபரிடத்தில் 2 தர்ஹம் இருந்தன. அதில் ஒன்றை அவர் தியாகம் செய்து விட்டார், பொருள் தியாகம் செய்து விட்டார். மற்றொரு நபரிடத்தில் எண்ணற்ற செல்வங்களும் சொத்துகளும் இருந்தன. அவர் அதிலிருந்து 100,000 தர்ஹம் தான் மதிப்பிலான பொருள் தியாகம் தான் அவர் செய்தார். அது பெரிய தொகையா இருந்தாலும் முதல் நபர் செய்த தியாகத்தோடு ஒப்பிடுகையில் அது மிக குறைவானதே ஆகும். ஆக அல்லாஹின் பார்வையில் பொருள் தியாகத்தின் தரம் என்பது உணர்வினை சார்ந்ததாகும், அளவினை சார்ந்ததாக இல்லை. அல்லாஹ் இந்த வசனத்திலும் ஏழைகளுக்கு ஆறுதல் வழங்கியிருக்கின்றான். எவ்வாறு சிறிய தூறல் சிறிய மழை தோட்டத்தினை பழங்களினால் நிறைத்து விடுகின்றதோ அதே போன்று தமது தகுதிக்கேற்ப நல்லெண்ணத்தில் செய்யப்பட்ட சிறிய தியாகம் கூட நல்ல அமல் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹுவின் திருப்தியை பெற்றுக் கொடுத்து பெரிய பொருள் தியாகம் செய்வதற்கு சமமானவராக அவரை ஆக்கிவிடுகின்றது. நான் எடுத்து வைத்த உதாரணத்திலிருந்து நிறுவனமாவதை போன்று சில நேரத்தில் அந்தஸ்திலும் அல்லாஹ் உயர்த்தி விடுகின்றான். அடுத்து அல்லாஹ் அதே வசனத்தில் கூறுகின்றான், வல்லாஹு பிமா தாமலூன பசீர், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். இதனை கூறி அல்லாஹ் உள்ளங்களின் நிலைகளை அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதை தெளிவுபடுத்தி விட்டான். அவன் உங்களது நோக்கத்தை அறிகின்றான், உங்களது உணர்வுகளை அறிகின்றான். நீங்கள் தியாகங்கள் எந்த ரூஹுடன் நீங்கள் தியாகங்கள் செய்கின்றீர்களோ, உணர்வுடன் தியாகங்கள் செய்கின்றீர்களோ அதனை அவன் அறிகின்றான். எனவே அமல்களின் எண்ணங்களுக்கு ஏற்பத்தான் அல்லாஹ்விடத்தில் அதற்கு கூலி கிடைக்கின்றது. அல்லாஹ் உங்களின் பொருளாதார தகுதிகளை அறிந்தவனாக இருக்கின்றான். நீங்கள் உங்களின் தகுதிக்கேற்ப பொருள் தியாகம் செய்திருந்தால் அதற்கேற்ப உங்களுக்கு நற்கூலி கிடைக்கும். எனவே தியாகங்கள் ஒப்புக்கொள்ளப்படுவது கூட அந்த அமல்களின் நோக்கம் மற்றும் உணர்வுகளின் அடிப்படையிலேயே அமைகின்றன. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் அன்னார் பொருள் தியாகத்திற்கான அறிவிப்பு செய்த போது ஏழையும் பணக்காரரும் தத்தமது தகுதிக்கேற்ப பொருள் தியாகம் செய்தனர்.
அன்னாரை ஏற்றுக்கொண்டவர்களிலும் பெரும்பான்மை ஏழைகளாகவே இருந்தனர். மேலும் அவர்களின் தியாகங்களும் கூட தொகை என்ற ரீதியில் பார்ப்பதாக இருந்தால் மிக குறைவானதாகவே இருந்தது. ஆனால் இந்த சிறு மலை தியாகங்கள் எந்த அளவுக்கு பயனளித்தது என்றால், இன்று வரை அந்த சான்றோர்களின் சந்ததிகள் அந்த கனிகளை உண்டு வருகின்றனர். எனவே இன்று அந்த சான்றோர்களின் சந்ததிகளில் பொருளாதார ரீதியில் மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்கள். எனவே இப்போது அவர்கள் பொருள் தியாகங்களில் கனமழையின் உதாரணத்தை நிலையை உருவாக்குவது அவர்களின் கடமையாகும். நமது பொருள் தியாகங்களில் அவர்கள் கனமழையை போன்ற நிலையை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் அவர்களுடைய மற்றும் அவர்களின் சந்ததிகளின் அமல்கள் என்ற மரம் எப்பொழுதும் பசுமையாக விளங்கும். அதாவது மசீஹ் மௌஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாதாரண தியாகம் செய்த, அதாவது ஒரு ரூபாய் தியாகம் பொருள் தியாகம் செய்தவர்களை கூட தமது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். சௌத்ரி அப்துல் அஜீஸ் சாஹிப் எம்பி ஓஜல்வி பட்வாரி அன்னார் ஒவ்வொரு மாதமும் ஒரு ரூபாய் சந்தா மாதம் மாதம் கொடுத்து வருவேன் என்று எவர் தம் மீது கடமையாக்கி கொண்டாரோ அவரின் பொருள் தியாகத்தை கூட குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அன்னாருடைய சகாபாக்கள் பொருள் தியாகத்தில் எவ்வாறெல்லாம் சிறந்து விளங்கினார்கள், அதற்கும் சில உதாரணங்களை கூறுகின்றேன். சௌத்ரி அப்துல் அஜீஸ் சாஹிப் கணக்கர் அவர்கள் இருந்தார்கள். அவர்களை பற்றி காசி முகமது யூசுப் சாஹிப் பெஷாவரி அவர்கள் கூறுகின்றார்கள். ஒருமுறை குருதாஸ்பூரில் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொருள் தியாகம் செய்யும்படி அறிவிப்பு செய்தார்கள். சௌத்ரி அப்துல் அஜீஸ் சாஹிப் தானாகவே முன்வந்து 100 ரூபாய் மதிப்பிலான வெள்ளியை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கொடுத்து விட்டு சென்றார்கள். மேலும் என்னிடத்தில் இந்த தொகைதான் இருந்தது, அதனை நான் எடுத்து வந்துள்ளேன் என அன்னார் கூறினார்கள். காசிஸ் அவர்கள் கூறினார்கள், எனக்கு அந்த கணக்கர் அவர்களின் இந்த குர்பானி மிகவும் ஆச்சரியத்தை அளித்தது. எந்த கணக்கருக்கு மாத வருமானம் வெறும் 6 ரூபாய் தான் கிடைத்து வந்ததோ, அவர் எவ்வாறு தூய உள்ளத்துடன் தியாகம் செய்துள்ளார் என்று எண்ணி எனக்கு நான் ஏக்கமடைந்துள்ளேன். காசிஸ் அவர்கள் எழுதுகின்றார்கள், இறைவன் அவரது அந்த தூய்மையின் காரணமாக அவர் மீது பெரும் அருள் செய்தான். ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபாக்களிடத்தில் இறையச்சம் மிக அதிகமாக இருந்தது என்பதை நான் இங்கு தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். அவர்கள் தக்வாவில் மிகவும் முன்னேறியிருந்தார்கள். மசீஹ் அவர்களிடத்திலிருந்து நேரடியாக சகாபாக்கள் பயமுற்றதன் விளைவாக அவர்களின் தக்வாவின் தரமும் மிக உயர்ந்திருந்தது. சௌத்ரி சாப் அவர்களும் தக்வாவின் மிகவும் முன்னேறியிருந்தார்கள். அன்னார் மற்ற கணக்கர்களை போன்றிருக்கவில்லை. நம்முடைய நாட்டில் கணக்கர்கள் தொடர்பாக இந்த கூற்று மிகவும் பிரபலமானதாகும். கணக்கர்களின் சம்பளம் மிகவும் குறைவானதுதான், ஆனால் அவர்களின் இதர வருமானம் மிக அதிகமானதாகும். பல்வேறு வழிகளிலும் பல்வேறு நபரிடமும் அவர்கள் வசூல் செய்து வருகின்றார்கள். சிலர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்றால், அவர்கள் ஓய்வு பெறும் போது அவர்களுக்கு பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் அளவிலான நிலமும் சொத்துகளும் அவர்களுக்கு இருக்கின்றன. அதற்கு உரிமையுடையவர்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். எனக்கு நினைவில் உள்ளது, என்னுடன் ஒரு கணக்கரின் அக்கௌண்டன்டின் மகன் ஒருவன் படித்தான். அவனுடைய உடை செலவுகள் பழக்க வழக்கங்கள் போன்றன 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர்களது 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவருடைய நிலை கூட அவர் இருக்காது. என்னுடைய தந்தையின் மாத வருமானம் 45 ரூபாய் தான் என்று அவரே கூறியிருக்கின்றான். ஆனால் அல்லாஹின் அருள் அதிகம் என்று அவன் கூறுவான். ஆக இவர்களை பொறுத்தவரை தகாத வழியில் வருகின்ற வருமானம் அல்லாஹின் அருள் ஆகிவிடுகின்றது. மேலும் ஆகுமான வருமானம் அரசாங்கத்தின் சம்பளமாக ஆகிவிடுகின்றது. ஹஜ்ரத் மசீஹ் அவர்கள் தான் அல்லாஹின்
அருள் என்றால் என்ன என்பதை நமக்கு சரியாக புரிய வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இவர்களோ எங்களுக்கு எந்த மசியின் அவசியம் இல்லை, மகதியின் அவசியம் இல்லை, சீர்திருத்தவாதிக்கும் அவசியம் இல்லை என கூறுகின்றார்கள். எனவே இவர்கள் இந்த விஷயத்தை அவர்கள் புரிந்து கொண்டால், அதை அவரை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹின் அருள் எவ்வாறு கிடைக்கும் மற்றும் அல்லாஹுடைய அருள் என்றால் என்ன என்பதை அவர்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியும், கண்டுகொள்ள முடியும். இறைவனுக்காக எல்லா வகையான தியாகங்களும் செய்வதன் மூலமாக அல்லாஹுவின் அருள் எவ்வாறு கிடைக்கும் என்று ஒரு அஹ்மதிக்குத்தான் தெரியும். கனமலையாக இருக்கட்டும் அல்லது சிறுமலையாக இருக்கட்டும், பெரிய தியாகமாக இருக்கட்டும் அல்லது சிறிய தியாகமாக இருக்கட்டும், பணக்காரராக இருக்கட்டும் அல்லது ஏழையாக இருக்கட்டும், அல்லாஹிற்காக செய்யப்பட்ட தியாகங்கள் இரண்டு மடங்கு கனிகளை அந்த அடியாருக்கு பெற்று தருகின்றது. ஹஜ்ரத் சௌத்ரி அப்துல் அசீஸ் சாப் அவர்களின் தியாகங்களுக்கு பகரமாக அல்லாஹ்வுக்கு அளவற்ற கனிகளை வழங்கினான் என்று காசி முகமது சா அவர்கள் எழுதியிருப்பது போன்று அடியாருக்கு அவர் செய்த தியாகங்கள் கனிகளை பெற்று தருகின்றன. அன்னாருக்கு நிலமும் கூட இருந்திருக்கலாம், ஏனென்றால் கணக்கர்கள் பொதுவாக கிராமத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பர். அதிலிருந்து அவர்களுக்கு கொஞ்சம் வருவாயும் இருந்திருக்கும். அதன் காரணமாக அவர்கள் அன்னார் கொஞ்சம் தொகையை ஒன்று சேர்த்திருக்கலாம். அன்னார் அவை அனைத்தையும் அதில் மசீஸ்லா அவர்களின் பாதங்களில் வைத்து விட்டார்கள். எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும், அல்லாஹிற்கு ஒருபோதும் பைசாவிற்கான எந்த தேவையும் இல்லை. அல்லாஹிற்கு அடியாரிடமிருந்து பைசா பெற வேண்டிய அவசியம் இல்லை. அடியாருக்கு நற்கூலி வழங்குவதற்காகத்தான் அல்லாஹ் அடியாரை பொருள் தியாகம் செய்யும்படி கூறுகின்றான். அல்லாஹுவின் தூதர்களின் நிலையும் இவ்வாறுதான் இருக்கின்றது. ஜமாத்தின் செலவுகள் தேவைகள் எவ்வாறு முழுமை பெறும் என்ற கவலை எல்லாம் அவர்களுக்கு இருப்பதில்லை. அல்லாஹ் ஒருவரை அனுப்பி அவரிடமிருந்து ஒரு பணியை வாங்கும் போது அதற்கான காரணிகளையும் ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து விடுகின்றான். நிச்சயமாக நபிமார்கள் வெளிப்படையான அறிவிப்பை செய்கின்றனர், அதன் பிறகு அவர்களுக்கு பிறகு கலீஃபாக்களும் செய்கின்றனர். ஆனால் தேவையை பூர்த்தி செய்வதாக அல்லாஹ் வாக்குறுதி வழங்கியுள்ளார். அதில் மசீஹ் இஸ்லாம் அவர்களுடனும் இந்த வாக்குறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே அன்னார் ஒரு இடத்தில் இதனை வெளிப்படுத்தியும் உள்ளார்கள், அல்லாஹ் எனக்கு வாக்குறுதி அளித்துள்ளான், பணம் எங்கிருந்து வரும் என்று கவலை இல்லை, ஆனால் அது அதிகமாக வரும், அந்த பணம் அதிகமாக வரும், ஆனால் அதை கண்டு நீங்கள் உலகவாதிகளாக ஆகிவிடக்கூடாது என்று கூறியிருக்கின்றார்கள். அதாவது உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும், தனிநபருக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் என்று நற்செய்தி வழங்கியிருக்கின்றார்கள். ஜமாத் அளவிலும் செழிப்பு ஏற்படும் என்றும் நற்செய்தி வழங்கியிருக்கின்றார்கள். எனவே ஜமாத் அளவில் செல்வ செழிப்பு ஏற்படும் போது எவர்கள் கைகளில் செலவு செய்யும் பொறுப்பு உள்ளதோ அவர்கள் எப்போதும் நாம் எவ்வகையிலும் அனாவசியமான செலவுகள் செய்தல் கூடாது என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பைசாவையும் சிந்தித்து கவனமாக செலவிட வேண்டும். ஏழைகள் தியாகங்கள் செய்கின்றனர் அல்லது பணக்காரர்கள் தியாகங்கள் செய்கின்றனர், இதனை கருத்தில் கொண்டு செலவு செய்வது செலவு செய்பவர்களின் பணியாகும். இது மிகவும் முக்கியமான பணியாகும். ஏனென்றால் எங்கு அவர்கள் மார்க்கத்திற்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அங்கு இந்த செலவுகளை கவனமாக செய்யும் போதுதான் அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடியவர்களாகவும் அவர்களால் ஆக முடியும். ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் பொருள் தியாகம் செய்வதற்கான உணர்வை ஜமாத்திற்கு ஊட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹின் அருளால் இதில் ஜமாத் முன்னேறி கொண்டே வருகின்றது. சஹாபாக்களின் தியாகங்களின் முன்மாதிரிகளை புதிதாக பைய செய்து வந்திருக்கின்றவர்களும் கூட உயிருடன் வைத்திருக்கின்றார்கள். உலகில் மிக நீண்ட நடிய பகுதிகளில் எங்கெல்லாம் ஜமாத் பரவி வருகின்றதோ அங்கு ஏழை மக்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களின் சிறிய தியாகம், சிறிய தூரல் கூட அவர்களை கனிகளால் நிரப்பி விடுகின்றது. கனமழையின் உதாரணங்களும் நமக்கு தென்படுகின்றன. கனமழையை போன்றும் பொருள் தியாகங்களில் மக்கள் முன்னேறுகின்றனர். இதன் விளைவாக அல்லாஹ்வின் அருள் மலை அவர்களின் வியாபாரங்களை பல மடங்கு அதிகரிக்க செய்கின்றது.
இப்போது நான் சில சம்பவங்களை தேர்ந்தெடுத்துள்ளேன், அதனை நான் உங்கள் முன் எடுத்து வைக்கின்றேன். உதாரணமாக இந்தியாவிலிருந்து அங்குள்ள நாசிம் வக்ஃப் ஜதீசா அவர்கள் எழுதுகின்றார்கள், கடந்த ஆண்டு 2010 நான் குஜராத் சுற்றுப்பயணத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு காந்திதாம் என்ற பகுதியை சார்ந்த ஒரு நண்பரிடத்தில் வக்ஃப் ஜதீ சந்தா வசூல் செய்வதற்காக நான் சென்றிருந்தேன். அப்போது அவருடைய வக்ஃப் ஜதீ சந்தா 13,000 ரூபாயாக இருந்தது. நான் அவர்களின் பொருளாதார நிலைகளை அறிந்திருந்தேன். எனவே நான் அவர்களிடத்தில், அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக வழங்கியிருக்கின்றான், எனவே இப்போது நீங்கள் உங்கள் வாக்குறுதியை 50,000 ரூபாயாக ஆக்கிவிடுங்கள் என கூறினேன். அவர் அந்த தருணத்திலேயே 55,000 ரூபாய்க்கான காசோலையை எழுதி கொடுத்து விட்டார். பின்னர் கூறினார், என்னுடைய ஒரு வியாபாரத்தில் 21,00,000 ரூபாய் சிக்கியிருக்கின்றது, அது கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை என தோன்றுகிறது, எனவே அதற்காக துவா செய்யுங்கள் என்று கூறினார். ஆனால் அல்லாஹ் 2-4 நாட்களுக்குள்ளேயே கிடைக்காமல் இருந்த அந்த தொகை திரும்ப கிடைத்துவிடும்படி செய்து விட்டான். சம்பந்தப்பட்டவர்கள் தானாக முன்வந்து 21,00,000 கொடுத்து விட்டார்கள். இதே போன்று நம்முடைய வக்ஃப் ஜதீத் இன்ஸ்பெக்டர் சாப் கூறுகின்றார்கள், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஜமாத்தில் 10 ஆண்டிற்கு முன்பு பைய செய்த நல்ல நண்பர் ஒருவருக்கு வக்ஃப் ஜதீத் முக்கியத்துவம் பற்றி நான் கூறினேன். உங்களுடைய வருமானம் அதிகமாகும், எனவே நீங்கள் 30,000 ரூபாய் வாக்குறுதி செலுத்துங்கள் என்று கூறினேன். அதற்கு அவர், பௌலி சாஹிப், நான் உங்கள் விஷயத்தை கேட்டுவிட்டேன், என்னுடைய வாக்குறுதியாக 30,000 அல்ல 50,000 ரூபாயாக எழுதி கொள்ளுங்கள் என என்னிடம் கூறினார். அதற்கு நான் அவரிடம், இது உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாகும் என கூறினேன். அதற்கு அவர், நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்றேன், உங்களுக்கு என்ன வந்துவிட்டது, என்னுடைய சக்தி என்னவென்று எனக்கு தெரியும், அல்லாஹ் எவ்வாறு அருள் செய்கின்றான் என்றும் எனக்கு தெரியும் என கூறி ரமலான் மாதத்தில் தனது வாக்குறுதியை அவர் முழுமை செய்து விட்டார். அடுத்து இந்த வருடத்திற்கான வாக்குறுதியில் தனது வருமானம் அதிகரித்து விட்டதாக கூறி வக்ஃப் ஜதீத் மற்றும் தாரிக் ஜதீத் இரண்டிற்கும் தலா ஒவ்வொரு 100,000 ரூபாய் வாக்குறுதி கொடுத்து விட்டார். அடுத்து மேற்கு வங்க பெங்கால் மாநிலத்தின் வக்ஃப் ஜதீத் இன்ஸ்பெக்டர் ஷேக் முகமது அஹமத் தாவூத் அவர்கள் கூறினார்கள், ஒரு மதரசாவில் கற்பித்து வந்த நபர் ஒருவர் அஹமதியானார். அதன் பிறகு அவர் மல்லிமிற்கான பயிற்சி பெற்றார். அவர் 500 ரூபாய் சந்தா கொடுத்து வந்தார். பிறகு அல்லாஹ் அருள் செய்தான். இப்போது அவர் 5,000 ரூபாய் சந்தா கொடுத்து வருகின்றார். அவர் கூறுகின்றார், நான் அகமதி ஆவதற்கு முன்பு மக்களின் வீடுகளுக்கு சென்று உணவு உண்டு வந்தேன். இப்போது நான் பைய செய்த பிறகு சந்தாவின் பறக்கத்தின் விளைவாக மக்கள் என்னுடைய வீட்டில் வந்து உணவு உண்ணுகின்றனர். முன்பு சொத்துக்கள் எதுவும் எனக்கு கிடையாது, இப்போது சொத்தும் எனக்கு இருக்கின்றது என்று கூறுகின்றார். அடுத்து தமிழ்நாடு கோயம்புத்தூர் ஜமாத்தின் பெரும்பான்மை புதிய அகமதிகள் தான். 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் பைத் செய்திருக்கின்றார்கள் பெரும்பாலோர். அதில் அல்லாஹின் அருளினால் சம்பாதிக்கக்கூடியவர்களில் 50% பேர் வசியம் செய்து விட்டனர். சில ஆண்டுகளுக்கு முன் ஒருவர் பை செய்தார், சந்தாக்கள் அதிகமாக கொடுப்பதற்கு அல்லாஹ் அவருக்கு பாக்கியம் வழங்கினான். அவர் கூறுகின்றார், இதன் காரணமாக அல்லாஹ் எனது வியாபாரத்தை பெருக்கிவிட்டான். எனது அகமதி அல்லாத உறவினர்கள் இவருக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வருகின்றது என ஆச்சரியப்படுகின்றனர். நான் அவர்களிடத்தில், இவை அனைத்தும் அல்லாஹின் அருள் மற்றும் அகமதியத்தின் பரக்கத்தாகும் என கூறி வருகின்றேன் என அவர் கூறுகின்றார். இது இந்தியாவினுடைய நிலையை நான் கூறியிருக்கின்றேன். ஆப்பிரிக்காவின் தொலைதூர பகுதிகளில் மக்களின் தியாக உணர்வு எவ்வாறு உள்ளது என்று பாருங்கள். கேம்பியா அமீர் சா அவர்கள் எழுதுகின்றார்கள், எங்களுடைய ஒரு ஏழை சகோதரிடம் ஃபோடேபா கூலி என்ற அந்த சகோதரனுடைய வக்ஃப் ஜதீத் சந்தா கொடுக்கும்படி கூறப்பட்டது. அதற்கு அவர், ஏழ்மையின் காரணமாக நான் பட்டினியாக இருந்து வருகின்றேன் என்று கூறிவிட்டார். 3 நாள் கழித்து வந்து அந்த நபர் திரும்பி வந்தார். 50 டிலாசி என்னிடம் கொடுத்து சந்தா கொடுப்பவர்களின் பட்டியலில் பறக்கத்திற்காக நான் முதலில் இடம்பெற விரும்புகின்றேன் என்று அவர் கூறிவிட்டார். ஆக பட்டினியாக இருந்த போதிலும் சந்தா கொடுப்பதிலிருந்து நான் இழப்பிற்குரியவனாக ஆகிவிடக்கூடாது, அந்த பறக்கத்திலிருந்து விலகி இருக்கக்கூடாது என்று அவர் கூறினார் என்ற சிந்தனையில் இருந்தார்.
இது வியக்கத்தக்க உணர்வாகும். அடுத்து இதே போன்று இன்னொரு நபரும் நான் ஏழையாவேன் எண்ணத்தில் ஒன்றுமில்லை என்றெல்லாம் கூறி வந்தார். ஆனால் அவரும் பின்னர் 2-3 நாள் கழித்து வந்து 3 டிலாசி கொடுத்தார். அடுத்து பெனின் ஜமாத் அமித் ஷா அவர்கள் எழுதுகின்றார்கள், ஒரு புதிய ஜமாத்தின் பொது செயலாளர் லத்தீஃபுல் அமிதி சாஹிப் அவர்கள் வேலையின்மையின் காரணமாக கொஞ்ச நாளாக மிகவும் கவலையில் ஆழ்ந்திருந்தார்கள். அவர்கள் வியாபாரத்தை தேடி நைஜீரியாவுக்கும் சென்றார்கள். ஆனாலும் ஒன்றும் கிடைக்கவில்லை. கவலை அடைந்து நாடு திரும்பினார்கள். அப்போது வக்ஃப் ஜதீத் நிதியாண்டு முடிவடைய 2-3 மாதம் தான் மீதம் இருந்தது. அவர் வக்ஃப் ஜதீத் சந்தாவில் பாக்கியுடையவராகவும் இருந்தார். அவரிடம் வக்ஃப் ஜதீத் சந்தா கொடுக்கும்படி கூறப்பட்டது. மேலும் இக்கட்டான சூழ்நிலைகளில் இறைவழியில் செலவிடுபவர்களுக்கு சிறப்பான வெகுமதி கிடைக்கும் எனவும் கூறப்பட்டது. உடனே அடுத்த நாளே சந்தா தொகை கொண்டு வந்து முழு குடும்பமும் கடன் பெற்று உணவு உண்டு வரும்போது அல்லாஹின் வழியில் செலவிடுவதற்கும் ஏன் கடன் வாங்கக்கூடாது என கூறி, அதன் காரணமாக அல்லாஹ் ஒருவேளை எங்களுடைய நிலைகளை மாற்றத்தையும் கொண்டு வரலாம் என வாய்ப்புள்ளது என்று கூறி சந்தா கொடுத்து விட்டு சென்று விட்டார். ஆக அவருடைய இந்த செயலால் அல்லாஹின் அருள் அவர் மீது இறங்கியது. சந்தா கொடுத்த 3 மாதத்தில் ஓரிடத்தில் அவருக்கு வேலை கிடைத்தது. அவருக்கு எந்த அளவுக்கு நல்ல சம்பளம் கிடைத்ததென்றால், 2 மாதத்தில் தனது கடனையும் அடைத்துவிட்டு தனக்கு ஒரு மோட்டர் சைக்கிளையும் வாங்கி கொண்டார். இது என்னுடைய சந்தாவின் பரக்கத்தாகும் என்று அவர் கூறி வருகின்றார். பெனிலிருந்து நான் குறிப்பிட்ட அந்த ஜமாத்தில் ஒரு மாலிம் சாஹிப் ஒரு இடத்தில் சந்தா வாங்க சென்றார்கள். அந்த ஜமாத்தின் தலைவருக்கு அந்த பகுதியின் பெரும்பான்மையான மக்கள் பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. அது மிகவும் பெரிய தொகையாக இருந்தது. ஆனால் கடன் வாங்கியவர்கள் நீண்ட காலமாக பணத்தை திருப்பி கொடுக்காமல் இருந்து வந்தனர். இதன் காரணமாக சதர் சாஹிப்பும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் வக்ஃப் ஜதீத் சந்தா முழுமையாக கொடுக்காமல் இருந்து வந்தார்கள். மாலிம் சாஹிப் அவர்கள் சதர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு புரிய வைத்தார்கள், பாருங்கள், வாக்குறுதி என்பது கடனாகும். நீங்கள் இறைவனுடைய கடனை வழங்குவதில் காலம் தாழ்த்தும் போது உங்களுடைய கடனை திருப்பி செலுத்துவதில் ஏன் மற்ற மக்கள் காலம் தாழ்த்த மாட்டார்கள் என்று கூறி புரிய வைத்தார்கள். இவ்வாறாக அவர்களுக்கு இந்த விஷயம் புரிந்தது. அவர்கள் தமது வக்ஃப் ஜதீத் கணக்கு வழக்குகளை அவர்கள் சரி செய்து விட்டார்கள். மலிம் சாப் நான் இறைவனுக்குரிய கடனை அடைத்து விட்டேன் என்று அவர்கள் கூறினார்கள். அதன் விளைவாக அல்லாஹும் அருள் செய்தான். சில தினங்களிலேயே எவர்கள் பணம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு, அவர்கள் தமது கடனை சதர் சாஹிபிடம் திருப்பி கொடுத்து விட்டனர். இப்போது அவர்கள் 1 ஏக்கர் நிலம் வாங்கியுள்ளார்கள். அதில் பாதியை மஸ்ஜித் கட்டுவதற்காக ஜமாத்திற்கு கொடுத்து விட்டார்கள். நைஜீரியா முபல்லிக் சாப் எழுதுகின்றார்கள், லுகோஜா ஜமாத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அஸ்வத் ஹபீப் சாஹிபா கூறுகின்றார்கள், நான் எனது வீட்டில் துணிக்கடை கார்மெண்ட்ஸ் ஒன்றை நடத்தி வந்தேன். ஆனால் இப்போது எனது கணவர் ஸ்கூல் ஒன்றை திறந்துள்ளார். எனவே என்னுடைய பெரும்பாலான நேரம் ஸ்கூலில் தான் கழிந்தது. ஸ்கூல் கடையிலிருந்து தொலைவில் இருந்ததால் கடையில் வருமானம் மிக குறைவாகவே இருந்து வந்தது. இது எனக்கு மிகவும் கவலை அளித்தது. ஒரு நாள் முபல்லிக் சாப் வக்ஃபஜிதி சந்தா கொடுக்கும்படி எனக்கு கூறினார்கள். அப்போது என்னிடம் எவ்வளவு இருந்ததோ அதனை நான் கொடுத்து விட்டேன். அதே நாளன்று சில மணி நேரம் கழித்து நான் என்னுடைய கார்மெண்ட்ஸ் கடையை திறந்த போது பல வாரங்களில் நடைபெறாத வியாபாரம் சில மணி நேரத்தில் நடந்து முடிந்தது. இது அல்லாஹின் வழியில் நான் சந்தா கொடுத்ததின் விளைவே ஆகும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். விருது கூரே ஜங் முபல்லிக் அவர்கள் எழுதுகின்றார்கள், இங்குள்ள கிராமத்தை சார்ந்த ஜாலு சிக்கா சாஹிப் கடந்த வருடம் தான் பைய செய்தார்கள். பையத்திற்கு பிறகு உடனடியாக அவர்கள் சந்தா கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த சந்தாவின் பரக்கத்தின் விளைவாக இந்த புதிய அகமதிக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்க செய்தான் என்றால், அந்த வருடத்தில் அவருடைய நிலத்தில் விளைச்சல் கடந்த வருடத்தை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக ஆனது. அப்போது மீண்டும் வக்ஃப் ஜதீத் சந்தாவை தானியங்கள் மூலமாக அவர்கள் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். ஃபோக்கினோஃபோ சமீர் சா அவர்கள் எழுதுகின்றார்கள், காவா ரீஜனின் ஜமாத் தலைவர் கூறுகின்றார்கள், ஒரு நாள் சட்டை பையில் 3000 பிராங்க் தான் இருந்தது. மனைவி கூறினார், வீட்டில் சமைப்பதற்கு ஒன்றுமில்லை, வாங்கி கொண்டு விரைவாக வீட்டிற்கு வாருங்கள் என கூறினார்கள். இதற்கிடையில் நான் மிஷினவ் சென்றேன். அங்கு வக்ஃப் ஜதீத் செயலர் உங்களுக்கு வக்ஃப் ஜதீத் சந்தா பாக்கியிருப்பதாக கூறினார். இன்று எனக்கு சோதனை நடைபெறுவதாக நான் கருதினேன். நான் சந்தா தான் கொடுப்பேன் என தீர்மானித்து உடனடியாக கையில் இருந்த 3000 பிராங்கை கொடுத்து சந்தா ரசீதை பெற்றுக் கொண்டேன்.
அல்லாஹிற்கு எனது இந்த எளிய தியாகம் பிடித்து போனது. அதே நாள் எனது வீட்டிற்கு எனது வேலை தொடர்பாக ஒரு நபர் வீட்டிற்கு வந்து 3 லட்சம் பிராங்க் என்னிடத்தில் கொடுத்து சென்றார். என்னுடைய ஆர்டர் புக்கிங் செய்து கொள்ளுங்கள், இந்த தொகையை அட்வான்ஸாக வைத்துக் கொள்ளுங்கள், மீதமுள்ள தொகையை பணி முடிந்ததும் நான் கொடுப்பேன் என கூறி சென்றார். அந்த நாளிலிருந்து அல்லாஹின் மீதான நம்பிக்கை மிகவும் எனக்கு அதிகரித்து விட்டது. குறிப்பாக அந்நாளிலிருந்து தமது பொருளாதார கஷ்டங்களும் நீங்கிவிட்டதாக அவர் கூறுகின்றார். ஃபங்க்ஃபோரா ரீஜன் முபலிக்ஸ் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஒரு நண்பர் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தான் பயிர் செய்தார்கள். படிப்படியாக தூய்மையிலும் நன்மையிலும் முன்னேறினார்கள், சந்தா கொடுக்க துவங்கினார்கள். ஒரு நாள் கூறினார்கள், முதலில் சந்தா அமைப்பில் பங்கு பெற்று விடுங்கள், ஏனென்றால் அதில் அளவற்ற பறக்கத்தில் உள்ளன, அதற்கு நானே ஆதாரமாவேன். ஜமாத்தில் இணைவதற்கு முன் சந்தா கொடுப்பதற்கு முன் பெரும்பாலான மக்களிடத்தில் நான் கடன் வாங்கி வந்தேன். ஆனால் இன்று அல்லாஹ் எனது நிலையை மாற்றிவிட்டான். சந்தா கொடுப்பதன் விளைவாக நான் மக்களுக்கு கடன் கொடுக்கக்கூடியவனாக இருந்திருக்கின்றேன். முதலில் மக்கள் என்னிடத்தில் கடனை வசூலிக்க வந்தனர். ஆனால் இன்று இமாம் மஹதியினுடைய பறக்கத்தின் விளைவாக என்னிடத்தின் மக்கள் உதவி கேட்டு வருகின்றனர் என்று அவர் கூறுகின்றார். நைஜர் ஒரு ஏழை நாடாகும். இந்த மக்களுக்கும் கடன் வாங்கும் பழக்கம் இருக்கும், ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அங்கு அல்லாஹ்வின் தனிப்பட்ட அருளாகும். எங்கெல்லாம் தப்லீக் நடைபெறுகின்றதோ அங்கு பொருள் தியாகம் பற்றியும் கூறப்படுகின்றது. மக்களும் பொருள் தியாகத்தின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பல கிராமங்களில் தப்லீக் செய்யப்பட்ட பிறகு முதல் நாளன்றே மக்கள் ஏதாவது கொஞ்சம் சந்தா கொடுத்து விடுகின்றனர். இவரிடத்தில் வக்ஃப் ஜதீத் பொருள் தியாகத்தில் நைஜரின் 100% ஜமாத்துகள் பங்கு பெற்றுவிட்டன. கடந்த ஆண்டு வக்ஃப் ஜதீத் சந்தாவில் பங்கு பெற்றவர்களின் எண்ணிக்கை 1478 ஆகும். ஆனால் இந்த வருடம் இந்த எண்ணிக்கை அதிகரித்து 17706 ஆகிவிட்டது. இந்த அளவுக்கு அதிகமாக புதிய அகமதிகள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். ஆப்பிரிக்காவில் உள்ள அகமதிகளுக்கு இன்னும் அதிகமாக மற்ற சந்தாக்களிலும் பங்கு பெறும் பாக்கியம் கிடைத்து வருகின்றது. அங்குள்ள ஒரு அகமதி அல்ஹாஜ் இப்ராஹிம் சாப் அல் ஹசன் சாப் அவர்கள் தமக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். அதனையொட்டி ஒரு மசிதும் 3 பிளாட் கட்டிடங்களையும் கட்டினார்கள். அந்த மசிதை ஜமாத்திலும் ஒப்படைத்து விடலாம் என அவர்கள் எண்ணியிருந்தார்கள். அந்த புதிய வீட்டில் அவர் ஷிஃப்ட் ஆவதற்கு முன் ஒரு நாள் இரவில் ஹசரத் முதலாவது கலிஃபத்துல் மசீஹ் அலி அல்லாஹ் அவர்கள் அன்னாருடைய வீட்டிற்கு வருகை தந்திருப்பதாக அன்னார் கனவில் பார்த்தார்கள். பின்னர் 2வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களும், 3வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களும், 4வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களும், 5வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களும் அவருடைய வீட்டிற்கு வருகை தந்ததாக அவர் கண்டார்கள். பின்னர் கூறுகின்றார்கள், இதுதான் இந்த வீட்டின் பின்னர் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த வீட்டிற்கு வருகை தந்தார்கள். பின்னர் கூறினார்கள், இதுதான் இந்த வீட்டின் புதுமனை புகுவிழாவாகும். இதனை தவிர்த்து வேறு எந்த விழாவும் இல்லை, நிகழ்ச்சியும் இல்லை. பின்னர் பள்ளியுடன் இணைந்திருந்த 3 கட்டிடங்களில் ஒன்றில் ஹஜ்ரத் மசீஹ்ஸ்லாம் அவர்கள் சென்று விட்டார்கள். இதனையும் மசீதுடன் ஜமாத்திற்கு கொடுத்து விடுங்கள் என ஹஜ்ரத் மசீஹ்ஸ்லாம் அவர்கள் அந்த நபரிடம் கூறினார்கள். இத்துடன் அவர்கள் கூறினார்கள், எனது கண்களும் திறந்தன. பின்னர் நான் மஸ்ஜிதுடன் அந்த பிளாட்டையும் மிஷன் ஹவுஸாக ஜமாத்திற்கு கொடுத்து விட தீர்மானித்தேன். அதே போன்று மஸ்ஜித் மற்றும் அந்த பிளாட்டை அன்னார் மிஷன் ஹவுஸாக ஜமாத்திற்கு கொடுத்து விட்டார்கள். அதனுடைய மொத்த மதிப்பு 90,000 பவுண்ட் ஆகும். எழுதுகின்றார்கள், ஒரு கிராமத்தில் சிறிது காலத்திற்கு முன்தான் அகமதியத் பரவியது. அங்கு ஒரு ஆச்சரியமான சம்பவத்தின் மூலமாக சந்தா கொடுப்பது ஆரம்பமானது. எதிரிகள் நிறைய பணம் மற்றும் சாமான்களை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு கொடுத்து அகமதியத்திலிருந்து அவர்களை பிரித்து விடலாம் என்று எண்ணி அங்கு சென்றார்கள். அது ஒரு ஏழ்மையான கிராமமாகும். மக்கள் விவசாயம் செய்துதான் வந்தார்கள். எதிரிகள், நாங்கள் உங்களுக்காக பணம் கொண்டு வந்துள்ளோம்,
ஆனால் அகமதிகளோ உங்களிடத்திலிருந்து சந்தா கேட்கின்றனர், எனவே நீங்கள் எங்களிடத்தில் பணத்தை வாங்கி கொண்டு வியாபாரம் செய்யுங்கள் என கூறினார்கள். அதற்கு மக்கள் கூறினார்கள், நீங்கள் பொய் கூறுகின்றீர்கள், நாங்கள் கொண்ட ஈமானிலிருந்து விலக வேண்டும் என்பதற்காக நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கின்றீர்கள். அகமதிகள் எங்களின் ஈமானின் முன்னேற்றத்திற்காகவே எங்களிடம் சந்தா கேட்கின்றனர். மேலும் ஒவ்வொரு முஸ்லீமும் இறைவனின் வழியில் ஏதாவது செலவு செய்ய வேண்டும் என்றே திருக்குரான் கூறுவதாக அகமதியினங்களுக்கு திருக்குரானின் போதனையும் கூறுகின்றார்கள். அகமதிகள் அந்த சந்தாக்களிலிருந்து இஸ்லாத்திற்கு தொண்டாற்றுகின்றனர் என்றும் எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக நாங்கள் ஏழைகள்தான், உங்களது பணம் எங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும், ஆனால் எங்களிடத்தில் உள்ளவற்றை நாங்கள் இறைவழியில் கொடுப்பதை தான் நாங்கள் விரும்புகின்றோம். இவ்வாறாக அந்த மக்கள் அல்லாவின் அருளினால் சந்தா கொடுத்து சந்தாவினுடைய அமைப்பில் அவர்கள் இணைந்து விட்டனர். ஆக இவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்றால், அல்லாஹ்வின் திருப்திக்காக எல்லா வகையான தியாகங்களையும் செய்கின்றனர். சிறிய தியாகமும் செய்கின்றனர், பெரிய தியாகங்களும் செய்கின்றனர். அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கேற்ப அவருடைய நற்கூலியை இரண்டு மடங்காக அதிகரித்து கொண்டே செல்கின்றார். நாம் பார்த்தது போன்று பொருள் தியாகத்திற்கான உணர்வு ஜமாத்தில் நிலைபெறுவது மட்டுமில்லை, மாறாக அந்த நிலை அதிகரித்து கொண்டே செல்கின்றது. புதிய அகமதிகளும் கூட அதில் முன்னேறி கொண்டே செல்கின்றனர். வக்ஃபஜி சந்தா முதலில் பாகிஸ்தானி அகமதிகளுக்காகத்தான் கருதப்பட்டது. இந்த பொருள் தியாகத்தில் பாகிஸ்தான் அகமதிகள் மட்டும்தான் பங்கு பெற்று வந்தனர். பின்னர் நான்காவது கலீஃபா காலத்தில் முழு உலகத்திற்கும் பொதுவானதாக இந்த சந்தா ஆக்கப்பட்டது. இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவின் சில நாடுகளின் செலவுகள் அதிகரித்து வந்தன. அவர்களில் பெரும்பாலோர் புதிய அகமதிகளாக இருந்தனர். அவர்களுக்கு சந்தா அமைப்பை பற்றி சரிவர தெரியாமல் இருந்தது. எனவே அவர்களின் தேவைகளை நிறைவு செய்யும் நோக்கத்தில்தான் மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமீர் நாடுகளில் வக்ஃபஜி சந்தா வசூல் செய்யப்பட்டது. பள்ளிகள் கட்டுப்பட்ட பணி இருக்கின்றன, அதே போன்று மற்ற பணிகளும் இருக்கின்றன. நான் கூறிய சம்பவங்களிலிருந்து புதிய அகமதிகள் எவ்வாறு பொருள் தியாகங்களில் அவர்கள் முன்னேறி வருகின்றார்கள் என்பதை நீங்களே கண்டிருப்பீர்கள். அவர்கள் தியாகங்களில் முன்னேறுவதன் மூலமாக ஓரளவுக்கு அங்குள்ள தேவைகள் பூர்த்தியாகி விடுகின்றன. ஆனால் அதனுடன் புதிய அங்கு தேவைகள் பூர்த்தியாகி வருகின்றன்தான், ஆனால் அத்துடன் புதிய மிஷன்களும் திறக்கப்பட்டு வருகின்றன. எனவே பணக்கார நாடுகள் மற்றும் மேற்கத்திய நாடுகளிலிருந்து வசூல் செய்யப்படுகின்ற சந்தாக்கள் எங்கு தேவைகள் அதிகரித்து வருகின்றதோ அங்கு புதிய திட்டங்களுக்காக அந்த தொகை செலவிடப்படும். பள்ளிகள் கட்டப்படுகின்றன, மிஷன் ஹவுஸ்கள் கட்டப்படுகின்றன, புத்தகங்கள் அச்சடிக்கப்படுகின்றன. மேற்கத்திய நாட்டு அகமதிகள் செய்கின்ற இந்த தியாகங்கள் எங்கு அவர்களது நாட்டில் ஜமாத்துடைய ப்ராஜெக்டுகளை முழுமை செய்வதற்கு பயன்படுகின்றதோ அங்கு ஏழை நாடுகளில் அகமதியத்தின் முன்னேற்றத்திலும் மிக்க பங்காற்றுகின்றது. பணக்கார நாடுகளில் தியாகம் செய்யக்கூடிய மக்கள் தனிநபர் அளவில் சாதாரண தியாகங்களை தான் செய்கின்றார்கள், ஆனால் ஜமாத் அளவில் அவர்களின் தியாகங்கள் கனமழையின் விளைவுகளை ஏற்படுத்தி வருகின்றது. அல்லாஹ் எப்பொழுதும் இந்த தியாகங்களை ஒப்புக்கொண்டு வருவானாக. எல்லோரும் அறிந்தது போன்று ஜனவரி 1 வக்ஃபஜதியின் புதிய வருடம் ஆரம்பமாகின்றது. நான் வக்ஃபஜதி சந்தா தொடர்பாக எடுத்து வைத்த உதாரணத்திலிருந்து இன்றைய ஹுத்பாவில் வக்ஃபஜதியின் புதிய ஆண்டிற்கான அறிவிப்பு செய்யப்படும் என்பது வெளிப்படையான விஷயம்தான். மேலும் கடந்த ஆண்டின் புள்ளி விவரங்களும் இன்று எடுத்து வைக்கப்படும். அல்லாஹ்வின் அருளினால் இது வக்ஃபஜதியின் 53rd வருடமாகும். அது December 31 முடிவு பெற்றிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடத்தில் அல்லாஹின் அருள் நிறைய கிடைத்திருக்கின்றது. இந்த வருடத்தில் வக்ஃபஜி சந்தாவில் 41,83,000 pounds பொருள் தியாகம் செய்யும் பாக்கியம் ஜமாத்திற்கு கிடைத்திருக்கின்றது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் அல்லாஹின் அருளினால் கடந்த ஆண்டை விட இந்த வருடம் 664,000 pounds அதிகமாக வசூலாகியுள்ளது. பொருள் தியாகங்கள் வழக்கம்போல்
இந்த பொருள் தியாகங்களில் பாகிஸ்தான் முதலிடத்தை படைத்திருக்கின்றது. அதன் பிறகு அமெரிக்கா, பின்னர் யூகே, அதன் பிறகு ஜெர்மனி. யூகே அல்லாவுட அருளினால் கடந்த ஆண்டை விட 100,000 pounds அதிகமாக வசூல் செய்திருக்கு. ஜெர்மனியும் வக்ஃப் ஜதீதில் யூகே விட முன்னேறுவதற்கு முழுமையாக முயற்சி செய்திருக்கின்றது. 200,000 euros விட அதிகமாக அவர்கள் வசூல் செய்திருக்கின்றார்கள். ஆனால் பொசிஷன் அடிப்படையில் அவர்கள் கடந்த ஆண்டினுடைய நிலையில் தான் இருக்கின்றார்கள். அடுத்து கனடா, அடுத்து இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, பெல்ஜியம் போன்ற நாடுகள் இந்த இடங்களை பிடித்திருக்கின்றன. உள்ளூர் கரன்சியினுடைய அடிப்படையில் அதிகமாக வசூல் செய்யக்கூடிய மக்கள் நாடுகளை பார்ப்பதாக இருந்தால் ஜெர்மனி, பாரத், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம் போன்ற நாடுகள் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றன. தனிநபர் சந்தா அளவில் பார்ப்பதாக இருந்தால் அமெரிக்கா இதில் முதலிடம் பிடித்திருக்கின்றது. அடுத்து சுவிட்சர்லாந்து அடுத்த இடம் வந்திருக்கு. மூன்றாவது இடத்துல அயர்லாந்து இருக்கு. நான்காவது இடத்துல யூகேவும் ஐந்தாவது இடத்துல ஜப்பானும் இருக்கு. பிரான்ஸ், கனடா, ஸ்பெயின் போன்ற நாடுகளும் இந்த விஷயத்தில் நல்ல முயற்சி செய்திருக்கின்றன. ஆப்பிரிக்காவில் வசூல்களின் அடிப்படையில் முதல் 5 இடங்களை பிடித்த ஜமாத்துல பார்ப்போம். கானா, நைஜீரியா, மொரிஷியஸ், ஃபோர்கினா ஃபோசோ, பெனின் போன்ற நாடுகள் ஆகும். இந்த வருடம் வக்ஃபஜி சந்தா கொடுப்புகளின் எண்ணிக்கையில் 5000 பேருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. இதே போன்று மொத்த எண்ணிக்கை 600,000 விட அதிகமாகும். நான் கூறியது போன்று நைஜர் ஜமாத்து இந்த முறை முயற்சி செய்திருக்கின்றது. ஆனால் அவர்கள் சிறிய மற்றும் புதிய ஜமாத்து தான். நல்ல முயற்சி அவர்கள் செய்திருக்கின்றார்கள். 10,000 பேரை அவர்கள் சந்தா கொடுப்புகளில் புதிதாக இணைத்திருக்கின்றார்கள். ஆப்பிரிக்காவில் உள்ள மற்ற நாடுகளும் மீதமுள்ள ஜமாத்துகளும் இவ்வாறு முயற்சித்தால் எண்ணிக்கையில் இன்னும் அதிகமாகும். கானா மற்றும் நைஜீரியாவுக்கு நான் அடுத்த வருடம் 50,000 பேரை சந்தாக்களில் இணைக்க வேண்டும் என்ற டார்கெட்டை நான் கொடுக்கேன். இதில் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இது அவங்களுக்குரிய டார்கெட் ஆகும். நீங்கள் துவா செய்து முயற்சி செய்தால் அல்லாஹ் அருள் செய்வான், அந்த டார்கெட் முழுமையாகிவிடும். அடுத்து பாகிஸ்தானுடைய ஜமாத்துகளின் நிலவரங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு லாகூர், அடுத்து வரிசையாக முறையாக பார்ப்பதாக இருந்தால் கராச்சி, ரப்வா போன்ற ஜமாத்துகள் இடம்பெற்றிருக்கின்றன. ரப்வாவிற்கும் கராச்சிக்கும் இடையில் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ரப்வாவிற்கு முன்னரே தெரிந்திருந்தால் அதனை ரப்வா மக்கள் செலுத்தியிருப்பார்கள். 4,000-5,000 rupees தான் ரப்வாக்கும் கராச்சிக்கும் இடையில் உள்ள வித்தியாசமாகும். அடுத்து பார்ப்பதாக இருந்தால் மாவட்ட அளவில் ஃபைசலாபாத், சியால்கோட், ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத், ஷேக்குபுரா, குஜரான்வாலா, சர்கோதா, முல்தான், குஜராத், உமர்கோட் போன்ற மாநிலங்கள் முக்கிய இடங்களை பிடித்திருக்கின்றன ஜமாத்துகள். அதே போன்று மாவட்ட அளவில் பாகிஸ்தானை பொறுத்தவரை பார்ப்பதாக இருந்தால் சியால்கோட், ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத், ஷேக்குபுரா, ஃபைசலாபாத், குஜரான்வாலா, நரன்வால், குஜராத், உமர்கோட், ஹைதராபாத் முறையே முதல் 10 இடங்களை பிடித்திருக்கின்றன. அமெரிக்காவுடைய முதல் 5 இடங்களை பார்ப்போம். அமெரிக்காவில் உள்ள முதல் 5 இடங்களை பிடித்த ஜமாத்துகள் லாஸ் ஏஞ்சல்ஸ், இன்லேண்ட் எம்பையர், சிலிகோன் வேலி, டெட்ராய்ட், சிகாகோ வெஸ்ட், போஸ்டன். அதே போன்று பிரிட்டானுடைய முக்கிய இடம் பிடித்த ஜமாத்துகள் ரோஸ்டர் பார்க், மஸ்ஜித் ஃபசல், ரைன்ஸ் பார்க், வெஸ்டர்ன் ஹில், மஸ்ஜித் வெஸ்ட் போன்ற ஜமாத்துகள் முக்கிய இடங்களை பிடித்திருக்கின்றன. அதே போன்று வசூல் அடிப்படையில் மிடில்லேண்ட் ரீஜன் இந்த முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்றது. ஹாம்பர்க், ட்ரென்ஃபோர்ட், க்ரோஸ்க்ரோவ் போன்ற ஜமாத்துகள் ஜெர்மனியை பொறுத்தவரை முக்கிய இடங்களை பிடித்திருக்கின்றன. ரோடன்மார்க், ரோக்ஸால் போன்ற ஜமாத்துகள் ஜெர்மனியில் உள்ள மாநில அளவில் முக்கிய இடங்களை பிடித்திருக்கின்றன. கனடாவும் இந்த வக்ஃபஜதீ சந்தாவில் முக்கிய பங்காற்றி இருக்கின்றது. இந்த விஷயத்தில் ஜெர்மனியும் அமெரிக்கா போன்ற நாடுகள் இதில் முக்கிய பங்கு ஆற்ற முடியல.
எனவே பாகிஸ்தானுக்கு அப்புறம் கனடா இந்த வக்ஃபில் சில முக்கிய பணிகளை ஆற்றியிருக்கின்றது. மார்க்கம் ஃபிசிலி சவுத், வெஸ்டம் வில்லிங்டன், கால்கரி சவுத், ஃபோல்ஃபிரிட்ஜ் போன்ற ஜமாத்துகள் கனடாவை பொறுத்தவரை மிக முக்கிய இடங்களை பிடித்திருக்கின்றன. ஒடிசா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான். இந்திய ஜமாத்துகளை பார்ப்போம். கேரளா, ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு, ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, ஒடிசா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி போன்ற ஜமாத்துகள் முதல் 10 இடங்களை பிடித்திருக்கின்றன. அடுத்து ஜமாத் அளவில் பார்ப்பதான் தான், முதல்ல நான் மாநிலத்தங்களை எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ஜமாத் அளவில் பார்ப்பதா, கேலிக்கட், கண்ணூர், ஹைதராபாத், காதியான், சென்னை, கல்கட்டா, கருளை, பெங்களூர், பைங்காடி, கோயம்புத்தூர், ஆசனூர் போன்ற ஜமாத்துகள் முதல் 10 இடங்களை பிடித்திருக்கின்றன. அல்லாஹ் கடந்த வருடத்தில் பொருள் தியாகம் செய்தவர்களின் ஆற்றல்களை இந்த புது வருடத்தில் அதிகரிப்பானாக, அவர்களின் செல்வங்கள் மற்றும் வாழ்க்கையில் பறக்க செய்வானாக, முன்பை விட அதிகமாக தியாகங்களை செய்து கொண்டு செல்பவர்களாக அவர்களை ஆக்குவானாக. எதிர்காலத்திலும் ஜமாத்தின் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்குரிய பாதைகளில் அமையட்டுமாக. ஒரு வேதனைக்குரிய செய்தி உள்ளது. ஜெர்மனியை சார்ந்த மதிப்பிற்குரிய ஹிதாயத்துல்லா சாப் ஜனவரி 4 அன்று செவ்வாய்க்கிழமை வஃத் ஆகிவிட்டார்கள். இந்நாளில்லாஹி வைனா இலைஹி ராஜிஊன். 1946 அன்னார் பிறந்தார்கள். அந்த அடிப்படையில் அவருடைய வயது சுமார் 65 ஆகும். அவருடைய வயது 65 ஆகும். ஃப்ராங்க்ஃபர்ட்டில் தான் அவர்கள் கல்வி கற்றார்கள். 1974 அன்னாரின் திருமணம் மொரிஷியஸை சார்ந்த ஒரு பெண்மணியுடன் நிகழ்ந்தது. அவர்கள் மூலமாக அன்னாருக்கு ஒரு மகள் இருக்கின்றார்கள். அந்த மனைவி வஃத் ஆகிவிட்டார்கள். பின்னர் அன்னார் இரண்டாவது திருமணம் காதியானில் ஷயீத் அஹமத் சாப் தர்வேஷனுடைய மகளுடன் அன்னாருடைய இரண்டாவது திருமணம் நிகழ்ந்தது. இவர் மிகவும் தூய மற்றும் விசுவாசமிக்க அஹமதி ஆவார். நான் எவ்வாறு இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டேன் என்ற ஒரு சம்பவத்தை எடுத்துக் கூறினார்கள். ஒரு நாள் நான் எனது தாயின் வீட்டில் அமர்ந்திருந்தேன். ஒரு வெள்ளை ஒளி எனது பின்புறம் இருந்து வெளியாகி புத்தகம் வைக்கப்பட்ட அலமாரியின் பக்கம் செல்வது போன்று எனக்கு தெரிய வந்தது. அதில் 100 புத்தகங்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. அந்த ஒளி இறை வேதத்தின் பக்கம் சென்று நின்று விட்டது. ஆக நான் அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தபோது அது ஜெர்மனி மொழியாக்க திருக்குறானாக இருந்தது. அன்னார் திருக்குறானை தனது கைகள் எடுத்து படித்தார்கள். திருக்குறானின் சில பகுதிகளை படித்த உடனேயே இறைவன் தனது வேதத்தின் மூலம் பேசுகின்றான், மேலும் இந்த வேதம் உண்மையானது, இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டது. இவ்வாறாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக அவர்கள் கூறினார்கள். இந்த சிந்தனை வந்தவுடனேயே அன்னார் மசிதை தேடி அலைந்தார்கள். அவர்களுக்கு மசித நூறு பற்றி தெரிய வந்தது. இவ்வாறாக ஜமாத்துடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. மசூத் ஜெயலமி சாஹிப் சாய் முபல்லிக் அவர்களுடன் அவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது. அன்னார் மிகவும் அன்புடனும் பரிவுடனும் இஸ்லாம் மற்றும் அகமதியத்தின் அறிமுகத்தை அவர்களுக்கு செய்து வைத்தார்கள். 1969 பயிர் செய்து அகமதியானார்கள். ஹசரத் 3வது கலீஃபத்துல் முசி அவர்கள் அன்னாரின் பெயர் ஹிதாயத்துல்லா என வைத்தார்கள். 1970 ஹசரத் 3வது கலீஃபத்துல் முசி அவர்கள் ஃப்ராங்க்ஃபர்ட் சென்றிருந்த போது ஹுசூருடன் அன்னாரின் சந்திப்பு நிகழ்ந்தது. ஜெர்மனி அமீர் சாப் கூட அன்னார் மூலமாகத்தான் அகமதி ஆனார்கள். அவர்கள் அதிகமாக தப்லீ செய்திருக்கின்றார்கள் அன்னாருக்கு. ஏனென்றால் உண்மையை தேடி அவர்கள் காதியான் சென்றிருந்த போது அன்னாரும் காதியானில் இருந்தார்கள். இருவரும் ஜெர்மன் நாட்டை சார்ந்துள்ள இருந்ததால் அவர்கள் அவருடன் இருந்து அவருக்கு காதியான் முழுவதும் சுட்டிக்காட்டி தப்லீ செய்தார்கள். அன்னார் எப்பொழுதும் கலிஃபாக்களின் மொழிபெயர்ப்பாளராக தோன்றாற்றக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. மிகவும் எளிமையானவர், மிகவும் நல்லவர், மிகவும் தூயவர். இறைவனின் மீதான நிச்சய உறுதி அவருக்கு உச்சத்தை அடைந்திருந்தது. அதாவது அவர் பின்னவராக இருந்தாலும், தாமதமாக இஸ்லாத்துக்கு வந்திருந்தாலும், தவக்குல் மற்றும் ஈமானில் பலரை விட அவர் முன்னிலை பெற்று விட்டார்கள் என நான் கருதுகின்றேன். அஹமதியா கிலாபத்துடன் அவர்களுக்கு நேசம் இருந்தது, விசுவாசமான தொடர்பு இருந்தது. அதாவது எந்த விஷயத்திலும் துளி அளவு கூட கருத்து வேறுபாட்டை அவர்கள் விரும்பியதில்லை கிலாபத்தோடு.
or promotions on the Kathir Hudson. MT will Kutuba la the Kaladin Kalifa Vinikalchi, Mandukundarandal, Udaladia Pulekale, Mauna Maha Erikaside, Amelia and the Nigalchi Kanabudi Kurvarvil, Tanum Gate Parvil. Tolakil, Mihum Urkamikura and Darhil, Tahajut Tolakulira and Darhil, Nawafil Adima, Tolakulira and Darhil, Yanakanavikan de Kanadorana Kadandorana Nalsa, Germany sent the Bode, Urunal Shura, Alasani Kutum Kutirande, Adilur Vishim Vadiki Pate, Ange, German Mulila, Jama Sarba, Patriki Vilia here on the day. Adil Silaric Martigar in the day, Athodar Baha Vadi Kapata than the Kutatala Yanako and the Martigar the Kondolude Karta Sariana Tondia and the Patriki Portola Hidatla Sarola Pangami Mukima Hande, Adil Anar and Katarilo, Anarade, Penbele Katarilla Vilia on the Anal, Maturil Padar and the Patriki Adravahe. Pesi Tanade Karate Unmai Padate Muyandar. Anal, Hidatras or Hindar, Mudal Vishimahame or Hilkuria than Nandal, Ningal end the Vishate in the Tower Hale Suti Katirkin Dila, the Mikum Sariana Dahum, Nan Adaka, Varanakindain, Adane, Melum, I say with Avasimahum, in our Hilkuri Tarhil. Simple, you are going to Mavar going to be in the Munumunupo or Sayla. Simple Badal Kudatarhil, Yangalan Tower Airport of the Manipuget Gundro, Yena Kuri Amandu Tar. Idan Anna in Unarwahum, Anna in Tanmayahum. Urnal Nanang Center in the Bode, Mihum, Adam Mudu, Yene, Tama the Vitir Kadit Sandarhil. Tama the Vitinuda, Ella, Rehalim and Kusuti Katinarhil, Library in Katinarhil. Mudu Vidumen and Mahilchi Ramahanda, Anal, Averglin Muhatil, Kanapat and the Mahilchi. Park of Kudida, Matur Leva, Verbuddi Katakudida Hernade. Mark Adrikunda to the Kanar Gala, Adima, Hypolitrikunda, German Mulila, Isla, Tapatin, Raya Putahadir Grango, Media Glode, Naringa Todaburna, Palveri Media Gala Center, Kelibu, Nuchila, Nathiundanga, Germany La Xibelum Shakriate. ஜமாத்தினுடைய பிரஸ் செக்ரட்டரியாக நீண்ட காலம் பணியாற்றும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. மிகவும் அறிவுபூர்வமான மனிதராக இருந்தார்கள். மேலும் ஒரு நம்பிக்கையாளரிடத்துல எந்த அளவுக்கு என்னென்ன சிறப்பு பண்புகள்லாம் காணப்பட வேண்டுமோ அது அனைத்தும் அவரிடத்தில் இருந்தது. எம்டிஏ ஜெர்மன் ஸ்டுடியோனுடைய மிகவும் சுறுசுறுப்பான ஊழியராக இருந்தார். German Nigelchigalin, உயிராக அவர் கருதப்பட்டார். German மொழியில ஜமாத் தப்லீக் மற்றும் தர்பியத் பணிகளுக்கு ஒரு பெரிய கருவூலத்தை புத்தகம் வாயிலாக அவர் ஜெர்மன் ஜமாத்திற்கு விட்டுவிட்டு சென்றிருக்கின்றார். ஜெர்மனியின் பத்திரிகைகள் மீடியாக்களில் இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தின் கருத்துக்களை கொள்கைகளை அழகிய முறையில் வெளிப்படுத்தும் பாக்கியம் அவர் பெற்றிருந்தார். ஜெர்மனி மொழியுடன் ஆங்கில மொழியிலும் அவருக்கு புலமை பெற்றிருந்தார். ஜெர்மன் மற்றும் ஆங்கிலத்தில் கவிதையும் எழுதி வந்தார்கள். ஜாமியா மீதால அவர் ஜெர்மனி மொழி கற்றுக் கொடுத்து வந்து கொண்டிருந்தார். மிகவும் உழைப்புடன் இந்த கடமையை அவர் நிறைவேற்றி வந்தார். நான் கூறியது போன்று அன்னார் சிறந்த கவிஞர் ஆவார். அன்னாருடைய கவிதைகளின் புத்தகம் வெளியாக இருக்கின்றது. ஜல்சாவில் சொற்பொழிவும் நிகழ்த்தி வந்தார்கள். திருக்குரான் மீது அன்னாருக்கு எல்லையற்ற அன்பு இருந்தது. அல்லாஹின் இருப்பின் மீதும் மிகவும் நம்பிக்கை இருந்தது. எந்த ஒரு கடின மற்றும் துன்பத்தின் போதும் அவர்கள் ஒரே ஒரு பதில்தான் கூறினார்கள், துஆ செய்யுங்கள். ஃபரலான தொழுகைகளை தவிர நவாஃபில் மற்றும் தஹஜ்ஜுத் மற்றும் இதர விஷயங்களின் பக்கம் அவர்கள் கவனம் செலுத்தி வந்தார்கள். பொருள் தியாகத்தின் பக்கம் கவனம் செலுத்தினார்கள். பல முறை பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் காலத்தின் கலிஃபாவிற்கு துவாவிற்கு கடிதம் எழுதி அமர்ந்துவிடு, பின்னர் துவா செய் என்றுதான் எனக்கு எப்பொழுதும் அறிவுரை செய்து வந்திருக்கிறதாக அன்னாருடைய மகள் எனக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். ஜெர்மன் ஜபான் மே இஸ்லாம் கே பாரே மே 99 சவாலாத் உன்கே ஜவாபாத் அன்னாருடைய புத்தகங்கள் தர்ஜுமா ஹோ சுகா ஹை அதுல நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் இஸ்லாத்தை பற்றிய 99 கேள்விகள் மற்றும் அதற்குரிய பதில்கள்
என்ற தலைப்பில் புத்தகம் எழுதியிருக்கிறார் ஜெர்மன் மொழியில். இந்த புத்தகங்கள் சில மொழிகளில் மொழியாக்கம் செய்து வழியாக இருக்கு. அடுத்து இஸ்லாத்தின் பெண்ணின் நிலை. அதே போன்று இஸ்லாத்தில் சொர்க்கம் மற்றும் நரகம், இஸ்லாத்தில் சொர்க்கம் மற்றும் நரகத்தின் சிந்தனை என்ற தலைப்பில் ஏறக்குறைய சுமார் 12 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஜமாத் சார்பாக, ஜமாத் அளவில் அவர் 4 புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். சில மேகசீன்களும் அவர் கட்டுரை எழுதி வந்தார். காதியான் தாராளமான் மற்றும் இஸ்லாத்தின் பெண்களின் பங்கு போன்ற கட்டுரைகளும் அவர் எழுதி வந்திருக்காரு. ஜமாத் மேகசீன் பத்திரிகையில் தொடர்ந்து இவரது கட்டுரைகள் வெளியாகி வந்திருக்கின்றன. அவர் சுமார் 120 ஃபேம்லெட்ஸ் எழுதியிருக்கின்றார். டிவி ப்ரோக்ராம் மற்றும் டாப் ஷோக்கில் பங்கு பெற்று வந்தார். டிவியில் வந்து மிகவும் பிரபலமான ஒரு யூதருடைய நிகழ்ச்சி இருந்தது. அவர் இஸ்லாம் எவ்வளோ அபாயகரமானது என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடத்தினார். அதில் அன்னார் கலந்து கொண்டு இஸ்லாத்திற்காக வாதிட்டார்கள். அடுத்து இஸ்லாத்தை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள் தீவிரவாதிகளா என்ற ஒரு டாப் ஷோவில் அவர் பங்கு பெற்றார்கள். இதிலும் அன்னாருடைய பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது. சுருக்கமாக, அதிகமான டிவி ப்ரோக்ராமில் அன்னார் கலந்து கொண்டிருக்காங்க. சமுதாய மற்றும் உலகளாவிய அரசியல்வாதிகளுடன், பத்திரிகையாளர்களுடனும் அவருக்கு நல்ல நட்பு இருந்தது. ஜெர்மனியின் பெரிய பத்திரிகைகளிலும் அன்னாருடைய கட்டுரைகள் வெளியாகி வந்தன. அன்னாருடைய மரணத்தை பற்றி ஜெர்மனியினுடைய 16 பத்திரிகைகள் செய்தி தந்திருக்கின்றன. பல பெரிய பத்திரிகைகளும் அதில் அடங்கும். முஸ்லீம் ஆகக்கூடியவர்களில் மிக சிறந்தவர், மிகவும் பிரபலமானவர் என்ற கோணத்தில் பத்திரிகைகள் செய்தி வெளியாகியிருக்கின்றன. ஜெர்மன் முஸ்லீம்களில் அவரை மிகவும் பிரபலமானவர் என ஒரு ஜெர்மனியின் மாநில அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஃப்ரான்ஃபர்ட் பிரஸ் அன்னார் ஒரு கவிஞர் மற்றும் முபல்லிக் ஆவார் என எழுதியுள்ளது. இலக்கணத்தில் நோபல் பிரைஸ் பெற்ற ஒருவர், அன்னாரை சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவர் என குறிப்பிட்டுள்ளார். கடைசியாக அன்னார் எழுதிய கவிதை என்னவென்றால், ஹஸ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் மரியாதையுடன் நான் நன்றி செலுத்துகின்றேன். அன்னார் மூலம்தான் உண்மையான தூய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நேரான வழியில் நடைய செல்வதற்குரிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது என அன்னார் எழுதியிருக்கின்றார்கள். அல்லாஹ் அன்னாருடைய அந்தஸ்தை மேன்மேலும் உயர்த்தி கொண்டே செல்வானாக. நான் கூறியது போன்று அன்னாருக்கு ஒரு மனைவியும் 8 பிள்ளைகளும் உள்ளனர். அல்லாஹ் அவர்களின் பாதுகாவலனாக இருப்பானாக. எப்போதும் அவர்களை தனது பாதுகாப்பில் வைப்பானாக. அல்லாஹ் அன்னாரது பிள்ளைகளையும் அவரது முன்மாதிரியின்படி வழி நடத்துவானாக. 1-2 மகள்கள், அன்னாருடைய 1-2 மகள்கள் ஜமாத்திற்கு தொண்டாற்றி வருகின்றார்கள். எல்லா பிள்ளைகளும் அன்னாரின் விருப்பத்திற்கேற்ப ஜமாத்தின் தொண்டர்களாக ஆகட்டுமாக. மேலும் ஜமாத் மற்றும் கிலாஃபத்துடன் அன்னார் வைத்திருந்த விசுவாசமிக்க தொடர்பை போன்று அன்னாரது பிள்ளைகளும் தொடர்பை வைப்பதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. இதே போன்று நான் ஜெர்மனி அகமதிகளுக்கும் இளைய தலைமுறையினருக்கும் கூறிக்கொள்கின்றேன். அன்னார் ஜெர்மனாக இருந்த போதிலும் அஹ்மதி முஸ்லீமின் கடமைகளை அவர்கள் முழுமையாக ஆற்றியுள்ளார்கள். நீங்களும் அவரது முன்மாதிரியின்படி செயல்படுங்கள். ஜெர்மனியிலும் ஐரோப்பாவிலும் எங்கெல்லாம் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்குரிய அவசியம் ஏற்படுமோ அங்கு நீங்கள் முன்னேறுங்கள், கல்வி பயிலுங்கள். உங்களது மொழியில் இஸ்லாத்தை பரப்புங்கள். இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை எடுத்துரைத்து மற்ற மார்க்களின் மீது இஸ்லாத்தின் மேன்மையை வெளிப்படுத்துங்கள். இங்கு நான் ஒன்றை விளக்கிக் கொள்ள விரும்புகின்றேன். ஹிதாயத்துல்லா சாஹிப், நான் கூறியது போன்று பல்வேறு சிறப்புகளுக்கு உரியவராக இருந்தார்கள். ஆனால் சில முறை சிலரின் அந்தஸ்தை பிறரின் உள்ளத்தில் கேள்விகள் எழும் வகையில் எடுத்துரைத்து விடுகின்றார்கள். செவ்வாய் அன்று அங்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கின்றது. சூரிய கிரகணம் ஏற்பட்ட நேரமும் அவருடைய மரண நேரமும் ஒன்றாக இருந்தது
இதில் ஏதோ தொடர்பு இருக்கலாம் என்று சிலர் கூறுவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இது போன்ற விஷயங்களுக்கு இஸ்லாத்தில் எவ்வித இடமும் கிடையாது. ஒரு ஹதீஸில் வருகின்றது, ஹசரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹசரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் ஹசரத் இப்ராஹிம் மரணமடைந்த நாளன்று சூரியனுக்கு கிரகம் ஏற்பட்டது. இப்ராஹிமின் மரணத்தின் காரணமாகத்தான் சூரியனுக்கு கிரகணம் ஏற்பட்டுள்ளது என மக்கள் கூற தொடங்கினார். அப்போது அது நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவருடைய பிறப்பு இறப்பின் காரணமாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகணம் ஏற்படுவதில்லை, நீங்கள் கிரகணம் ஏற்படுவதை கண்டால் தொழுங்கள், துவா செய்யுங்கள் என்று கூறினார்கள். எனவே கிரகணத்தை பார்த்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வழிமுறை இதுதான், துவா செய்ய வேண்டும், தொழ வேண்டும், கிரகண தொழுகை தொழ வேண்டும். உலகில் அந்த நாள் என்று இன்னும் பலர் பிறந்திருப்பார்கள் அல்லது பலர் இறந்திருப்பார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது அந்தஸ்தை வழங்கி தமக்கு பிரியமான அந்த அன்பிற்குரியவர் இறந்து விட்டால் அல்லது பிறந்திருந்தாலோ அதன் காரணமாகத்தான் கிரகணம் ஏற்பட்டது என அனைவரும் கூறிவிடுவார்கள். இதிலிருந்து தவறான சம்பிரதாயங்கள் எல்லாம் வெளிப்படும். இவ்வாறு புது புது விளக்கம்லாம் ஒவ்வொருத்தரும் கொடுக்கலாம். இதன் மூலமாக தவறான சடங்கு சம்பிரதாயங்கள் வெளியாகி தொடங்கிவிடும். எனவே அகமதிகள் எப்போதும் இதிலிருந்து இது போன்ற விஷயங்கள்லிருந்து விலகி இருக்கணும். எதற்கு அல்லாஹும் அவனுடைய தூதரும் கட்டளை வழங்கியுள்ளார்களோ அதனை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும். இதனை தவிர்த்து நான் ஒரு துவாவிற்கான அறிவிப்பையும் செய்ய விரும்புகின்றேன். நேற்று முல்தானில் அகமதியத்தின் எதிரிகள் நமது சில அகமதிகள் மீது ஃபைரிங் செய்துள்ளார்கள். அதன் விளைவாக நம்முடைய ஜனாப் பஷீர் அஹமத் அவர்களின் மகனாகிய வஜி அஹமத் நுமான் குண்டடிப்பட்டுள்ளார்கள். அவருடைய வயது 25 ஆகும். காயமடைந்து அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். அல்லாஹ் அவருக்கு முழுமையான விரைவான குணத்தை வழங்குவானாக. மேலும் எதிரிகளை தனது பிடியின் கீழ் கொண்டு வருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر